Hi friends, welcome to our channel. Ini nama paakaporadhe superana oru dinner recipe da. Vaanga video ku la polam. Adukku na maida eduthirken. Na vandu kallupu eduthirken. Kallupa oru bowl la pottu adula konjama thanni oothirken. Ipa adu vandu nama konjama seithukalam. Parota mau pesiyumbodhu nalla aluttam koduthu pesiyanum appo dhaan soft ah varum na pesinjitta kaatren maavu indha alavukku nalla pesinjaachu ipo idhula enna oothikalam enna oothinadhukku apprama marubadi nalla pesiyanum mele konjama enna oothittu nalla enneya piratti vikkalam இந்த மாதிரி பிரட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளோட மாவு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதுல உருண்டை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ உருண்டை போட்டாச்சு இத வந்து தேய்ச்சுக்கலாம் மாவை நல்ல பெருசா தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நான் ஒரு முட்டைய அடிச்சு வச்சிருக்கேன் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சு வச்சிருக்கத மாவு எடுத்து தோசை கல்லுல போட்டுறலாம் அடிச்சு வச்சிருக்க முட்டைய ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மேலால முட்டைய தேய்ச்சுக்கலாம் இது எதுக்காகனா பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் சுத்தியில் எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம ஊத்திருக்க முட்டை வந்து உள்ள வெந்திருக்கும் போது இந்த மாதிரி கிளம்பி வரும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட வீச்சு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்ப பாருங்க நம்மளோட வீச்சு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி காட்டுறேன் உள்ள பாருங்க வெந்திருக்குது நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு இத சர்விங் பிளேட்டுக்கு வச்சிரலாம் இப்போ நம்மளோட வீச்சு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்